ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு தமிழ் பேசிஎம்ஆர். கடைசி வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துக்கு அந்த ட்ரக்கில் பார்த்தீங்கன்னா, அதாவது பூசரு இருக்கி எல்லாம் சேர்ந்து ரெடி பண்ண ட்ரக்கில் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த இடத்துக்கு ஏதோ ஒரு லோட் பண்ணியிருப்போம். லோட் பண்ணிட்டு அவனை பார்த்தீங்கன்னா அனுப்பிச்சு விட்டாச்சு. அனுப்பிச்சு விட்டு வெளியே வந்தோன்னு பார்த்தீங்கன்னா கோப்லேண்ட்லேருந்து கால் வந்திருக்குங்க. யாரோ கோப்லேண்ட் அட்டாக் பண்ணிட்டானுங்களாமா. ஸோ எங்கே இருக்கு கோப்லேண்ட்? இன்னுங்க இத்தனை மிஷின் இருக்குது அடப்பாவிகளை, இது என்ன இடம்? ஓகே, நம்ம பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கோப்லேண்டு போயிட்டு வந்துருவோமா. யாரோ கோப்லேண்டு அட்டாக் பண்ணிட்டாங்களாமா. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கோப்லேண்டு போயிட்டு அதுக்கப்புறம் வந்துடுவோம். ஏய், யாருங்க இது புளியா? என்னடா இங்கே ஃபுல்லாக தண்ணியாக இருக்குது, எப்படா நான் போவேன்? ஏங்க வரையில் எப்படிங்க வந்தேன்? ஸோ வழியில் அந்த பக்கம் வழி இருக்கான். இந்த பக்கம் ஃபுல்லுமே தண்ணி, பைக் விட்டுருந்தேன்னா அவ்வளோதான் காலியாக இருந்திருப்பேன். சரி, கோப்லேண்டை யார் அட்டாக் பண்ணால் சம்மந்தமே இல்லாமல், அதனால் கோப்லேண்டு பார்த்தீங்கன்னா டே ரிக் அடிக்க நீ வந்தீங்கன்னா உனக்கு ஒரு வேலை இருக்குது, வரையான்னு கேட்டான். இதோ வந்துட்டேன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நான் கோப்லேண்டு போய்கிட்டு இருக்கேன். கைஸ் வர வழியில் ரிப்பர் வேறு பிளாக் பண்ணிகிட்ருக்கானுங்க, ஒர்ஸ்ட்டு. நல்ல வேலை நான் இங்கேயும் நிற்கல, நான் பாட்டுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே வண்டி ஓட்டிகிட்டு வந்துட்டேன். என்னடா இப்படி பிளாக் பண்ணி வச்சுருக்கீங்க, ரிப்பர் தானா? நல்ல வேலை எவனும் சுடலிங்க, நான் பாட்டுக்கு பைக்கை எங்கேயும் நிற்காம ஓட்டிகிட்டு வந்துட்டேன். கைஸ் ரொம்ப நாள் கழித்து பார்த்தீங்கன்னா நான் கோப்லேண்டுக்கு வந்திருக்கேன். டே கேட்டை நீக்குங்கடா. டே நான் தாண்டா, மறந்து போயிட்டீங்களா? டீக்கன்றா. ரொம்ப வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா நான் வந்திருக்கேன் கைஸ் இங்கே கோப்லேண்டுக்கு. என்ன என்னாச்சு டே, எங்கடா இருக்கீங்க? இங்கே டீக்க காணா. கோப்லேண்டோட லீடர் பேர் வேற மறந்து போச்சு. இங்கே பாருங்க, எல்லாத்துக்கும் அடிபட்டிருக்கு. என்னாச்சு? நிறைய பேர் இருக்காங்களா? என்னடா சொல்றேன், வாடா, நான் ஒருத்தனே போது அவங்கள போட்டு தள்ளிருக்கேன். நான் சொல்றதை மட்டும் கேள்றா, நான் போய் போட்டு வரேன், நீ அமைதியா இரு. கைஸ் அதுக்கு முன்னாடி நம்ம பெயிண்ட்டை மாத்திட்டு போயிடலாம். கைஸ் நம்ம பைக்குக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப நாளா பெயிண்ட் மாத்தல. இப்போ பார்த்தீங்களா ஃபஸ்ட்டு பெயிண்டை மாற்றிட்டு அதுக்கப்புறம் போய்க்கலாம். இப்போ பாருங்கள் நிறையா பெயிண்ட் இருக்குது கைஸ், இத்தனை நாளாக பார்த்தீங்கன்னா நம்ம யூஸே பண்ணல. இங்கே ஆளக்கானா மாற்ற முடியாதா கலரை? ஏங்க மெக்கானிக்கை காணாங்க, அட பாவிகளாம். இவங்ககிட்டயே பேசணும், ஒர்ஸ்ட்டு மிஷின் அப்போ மாற்ற முடியாது போல இருக்குது கலரை. சரி வாங்க நம்ம கிளம்புவோம். நான் ஆசாசையாக இருந்தேன் கலரை மாற்றலான்ட்டு, கடைசியில் பார்த்தீங்கன்னா மாற்ற முடியல. சரி வாங்க கிளம்புவோம். கரெக்டான ரூட்டில் தான் போகிறேன்னு நினைக்கிறேன். இன்னும் பார்த்தீங்கன்னா 170 மீட்டர் போட்டிருக்கு. மெயின் ரோடா? ஓகே ஓகே, இந்த ரோடெல்லாம் ஞாபகம் இருக்கா எனக்கு? இன்னும் ஞாபகம் இருக்குது. ஏங்க வந்துட்டேன்னு நினைக்கிறேங்க. இங்கே தான் எங்கேயோ ஃபைட் நடந்துகிட்ருக்கும் போல இருக்குது. ஓ, நம்ம தான் இறங்கி கண்டுபிடிக்கணுமா? சரி வாங்க ட்ராக் பண்ணும் போல இருக்குது. இங்கே யாரோ பைக் கிடைக்குதுங்க. அடா இவ கோப்லேண்டோட ஆளோட பைக் கட்டிருக்குங்க பார்த்தா. ஓகே ட்ராக் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் தாங்க எங்கேயோ போகுது. எவ்வளோ தூரம்? பக்கத்தில் தான் இருக்கும் போல இருக்குது. சரி வாங்க நம்ம நடந்தே போயிடலாம். ஏ ஃபுட் பிரிண்ட் இருக்குடா, நானே கண்டுபிடிச்சிக்கிறேன், நீ கிளம்பு. ஃபாலோ த மேனேஜ் ட்ராக்கா? ஓகே, ட்ராக்கை ஃபாலோ பண்ணி தான் போயிட்டுருக்கேன். என்னங்க இது பண்ணி வச்சுருக்காங்க, எப்படிங்க போகிறது? கீழே குமிஞ்சு போக முடியுமா? முடியும் முடியும். இன்னுங்க எல்லாம் டெட் படியாக கிடக்கும் போல இருக்கு முன்னாடி. எந்திரா எந்திரா. இன்னுங்க இத்தனை பேர்த்த கட்டி அலா, எல்லாம் ஜாம்பிஸுங்க. ஒர்ஸ்ட்டு ஜாம்பிஸே இவ்வளோ டார்ச்சர் பண்ணி கொண்டிருக்கானுங்க. ஐயோ ஐயோ, இன்னும் இந்த ஜாம்பிஸ் உயிரோடு இருக்குங்க. சொல்கிறான் கடிச்சிருந்தா இந்நேரம் என்ன ஆகுறது? போகலாம் போ. ஃபஸ்ட்டு நம்ம இந்த இடத்துக்கு தாங்க வந்தோம். கேம்லேயே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலேருந்து தான் ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகிருக்கோம். மறுபடியும் அதே இடத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்திருக்கோம். எங்க ஜாம்பிஸ் இருக்குங்க, கண்ணிடுறான். இந்தாங்க வாங்கிக்கிங்க. டேய் பார்த்தாண்ட உங்களை போட்டேன், மறுபடியும் வந்துக்கிட்டே இருக்கீங்க. எங்கடா போகிறது? எங்கே ஏதோ சர்ச் பண்ணும் போல இருக்குது. எங்கடா? ஓகே, இது ஏதோ ஷேரை சர்ச் பண்ணும் போல இருக்குது. இதை வச்சு ட்ராக் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். ஓகே மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஃபுட் பிரிண்ட் இந்த பக்கம் போகுதுங்க. எங்கடா போய்கிட்டே இருக்குதுன்னு எவ்வளோ தூரம்டா நான் போய் கண்டுபிடிக்கிறது? இங்கே ஃபுட் பிரிண்ட் இதோட மறந்துடுச்சுட்டு கண்ணை வச்சுட்டு நிற்கிறாங்க. இங்கே போட்டு அடிச்சிருவோம். செத்தானா இல்லையா? செத்துட்டா. அங்கே எவனோ லேசர் வச்சுட்டு நிற்கிறாங்க. மென் கம்மிங்கா? இந்த வாங்கிக்க.
செத்தானா? இங்கே நிறைய பேர் இருக்கானுங்க. இங்கே இருக்கிறவங்க எல்லாத்தையும் கொண்டு தான் பார்த்தீங்கன்னா நம்ம காப்பாற்றிட்டு போக முடியும் போல இருக்கு. ஓகே, அதான் அங்கே இருக்கா பாருங்க, அவனை தான் காப்பாற்ற வந்தோம்னு நினைக்கிறேன். எஸ், இன்னும் எவனுமே சுட மாட்டேங்கிறானுங்க. என்னடாச்சு, சுடுங்கடா, உங்களை அட்டாக் பண்ணிகிட்டு இருக்கேன்டா. அட்டாக் பண்ணுறது கூட தெரியாமல் எல்லாம் என்ன பண்ணுறானுங்க. கிளியர் த எனிமி. ஓகே, எவனுமே அட்டாக் பண்ண பண்ணிக்கிறானுங்க. சரி கொடுங்க, என்னால தான் இப்போ அட்டாக் பண்ணுறான் பார்த்தீங்களா. இந்தா ஃபைனலாக இப்போவாச்சும் அட்டாக் பண்ணுறீங்களே. எங்கடா, நீ தானடா. எவனோ மிஷின் கண்ணை வச்சுட்ருக்கான், அவனை முதல் போடு போடு. எத்தனை பேரா இருக்கீங்க, எங்கடா இருக்கீங்க? அதான் இங்கே கொடுத்துருக்கான் பாருங்க. கோல்டன் கலர் கண்ணெல்லாம் வச்சுருப்பான் போல இருக்கு. கைஸ் எனக்கு தெரிஞ்சு எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இப்போ எப்படி மேலே போகிறது? இப்போ மேலே போகிறக்கியே இங்கே இருக்கா. ஓகே, மேனிங்கிறவன் பைக்கு மெக்கானிக்கே வந்தாங்க. மேனி அது மறந்து போச்சு, மெக்கானிக்கே இங்க இருக்கான். இவன் இல்லாம எப்படி பைக்கை நம்ம கலர் பெயிண்ட் மாற்ற முடியும்? நான் வேற பெயிண்ட் மாத்தலாம்னு அங்க போய் தேடிக்கிட்டு இருக்கேன். இவன் தாங்க மெக்கானிக்கி கோப்லாண்டோட. ஐயோ ஐயோ, பியர் வருதுங்க. எதுக்குடா பயப்படுற? சூஸ், நான் பாத்துக்கிறேன், பயப்படாம இரு. நான் வந்துட்டேன்ல, நான் பாத்துக்கிறேன். போச்சு, சவுண்ட் வர வச்சுட்டான். என்னங்க இப்படி இருக்கு? ஓகே, நான் பார்த்துக்கிறேன், நீ ஒன்றும் கவலைப்படாத. நீ எங்கே தான் வருதா? இதை வாங்கிக்க, மொல்டோக்கி இது இருக்கா, ஒரே ஒரு கிரனேட் வேணா இருக்குது. இந்த வாங்கிக்க. இங்கே அங்கே ஓடுது, இங்கே இங்கே ஓடுது. ஒருவேளை இங்கே தான் வருது நம்மளை தேடிக்கிட்டு. இந்தா இந்த வாங்கிக்க, 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 வாங்கிக்க. ஐயோ ஐயோ, வாடா வா, இந்த வாங்கிக்க. போட்டு தள்ளிட்டுன்னு நினைக்கிறேன். போட்டு தள்ளியாச்சு கைஸ், வாடா போலாம்டா. போட்ட வா, போலாம். இங்கே ஜாம்பிஸ் வர மாதிரி இருக்கு. சரி வா, போலாம். வந்து பைக்கில் இரு, வாடா. எங்க ஸ்லோவாக நடந்து வந்துட்டுருக்கான், போட்டு தள்ளிட்டான். வரைய இல்லை இடம், ஆடியாச்சும் வந்துகிட்டு இருக்கான். என்ன நடந்துச்சு மேனி, என்ன பண்ணிட்டு இருக்கேன்? I don't know, I hadn't been on a run in months. Like maybe I wasn't, I don't know, doing my share, you know? என் பைக்கு வேற அங்க இருக்குமான்னு தெரியல, போற வழியில. மேலே ஏறான். ஓ, பைக் ரோட்ல தான் விட்டுருக்கோம். ஓகே, நம்ம இந்த ரோட்ல இருந்து அப்படியே அந்த ரோட்டுக்கு ஜாயின் ஆயிடலாம்னு நினைக்கிறேன். மேனி, பைக்கு கலர் எல்லாம் மாத்தணும், அப்கிரேட் எல்லாம் பண்ணணும். பார்த்து பண்ணுறா நீ, செலவைக்காமல் பண்ணுற. ஓகேவா பாருங்க, பெயிண்ட் நம்ம நிறைய ஒவ்வொரு மிஷின் முடிக்கலையும் பைக்கு கலரெல்லாம் அன்லாக் ஆகிருக்கும். ஸோ இத்தனை நாளாக பார்த்தீங்கன்னா அந்த கலரெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம அடிக்காமே இருந்துட்டோம். ஸோ இப்போ பாருங்க எந்தெந்த கலர் இருக்கு எல்லாமே உங்களுக்கு காமிக்கிறேன். இதுக்கப்புறம் நீயே போயிருவிய. பரவாயில்ல பரவாயில்ல. Nose down. They feed you. நான் தூக்க முடியலையா? Now get the hell out of here. இப்போ இந்த இடத்த விட்டு கிளம்பு. அவ்வளோதான் கைஸ், நம்ம பார்த்தீங்கன்னா வந்ததுக்கு பார்த்தீங்கன்னா முடிச்சச்சு. வேற மாதிரி போய் நான் அப்கிரேட் பண்ணணும் பைக்கை. கம்மன் கோப்லாண்டே போய் அப்கிரேட் பண்ணிடுவோமா? லொக்கு எடுத்து கேம்ப்பா இருறா, நான் போய் அப்கிரேட் பண்ணிட்டு அப்புறம் வரேன். ஓகேவா கைஸ், நான் போய் அப்கிரேட் பண்ணணும். பண்ணிட்டு வேணா நான் போய் அடுத்த மிஷின் முடிக்கிறேன். மெயினாக கலர் மாற்றணுங்க, பைக்கு கலர் மாற்றணும், அதுக்கப்புறம் அப்கிரேட் பண்ணணும். இதெல்லாம் பண்ணிட்டு தான் நெக்ஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து வைக்கணும். ஆமாம், எங்கே போகுது கோப்லாண்ட்? எங்கே இருக்குது கோப்லாண்ட்? கரெக்டாக தான் போகிறேன்னு நினைக்கிறேன். கரெக்டு தான், கரெக்டு தான். நாங்கள் ஷார்ட்கட்லேயே வந்துடுவோம். எப்படி கேட்டு நீக்குங்கடா, நீக்குங்கடா, நான் அப்கிரேட் பண்ணுறதுக்கு வந்தேன். மேனி எங்கே இருக்கான்? மேனி வந்துட்டான் பார்த்தீங்களா? ஓகே, வந்துட்டு போய் இப்போ அப்கிரேட் பண்ணிடுவோம். கைஸ் இங்கே பாருங்க எத்தனை இருக்குன்னு பெயிண்ட் கலரு. பைக்கு ஃபுல்லாக பார்க்க முடியுமா? வேற 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 வேற. ஏங்க இத்தனை பெயிண்ட் அன்லாக் ஆகிருக்கு, நான் இத்தனை நாளாக பாருங்களேன் பார்க்காமையே இருந்துட்டேன். இதாச்சு நல்ல கலராக கிடைக்குதான்னு பார்க்குறேன். இன்னும் வந்த கலரே வர மாதிரியே இருக்குது. கடைசிக்கு போடாடி, கடைசியிலேருந்து வருவோம்.
கைஸ் இந்த எல்லோ கலர் நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது. எல்லோ போடலாமா இல்லை இது போடுவோமா? சரி ஓகே, இது போட்டுருவோம். கஸ்டம் ஸ்கின்னு தான் அது. வேற எதுவும் அப்கிரேட் பண்ணுற மாதிரி இல்லை கைஸ். கலர் மட்டும் பார்த்தீங்கன்னா நான் மாற்றிட்டேன் பார்த்தீங்களா. கஸ்டம் ஸ்கின்னு இது ஆல்ரெடி ஒவ்வொரு மிஷின் முடிக்கலையும் நம்ம கன்லாக் ஆகும். ஸோ சும்மா இது மட்டும் தான் போட்டிருக்கேன், வேறு எதுவும் இல்லை. சரி நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ கிளம்பிடலாம். எங்கேயோ 1.7 கிலோமீட்டர் மார்க் போட்டிருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே போயிடலாம். ஐயோ கைஸ் போயிட்டு இருந்தோம், சடனாக பார்த்தீங்கன்னா இத்தனை வோல்ஃப் துரத்த ஆரம்பிச்சிருச்சுங்க. ஐயோ ஜஸ்ட் மிஸ் என்னை முடிச்சுட்ருக்குங்க. கொச கொச கொசன்னு திடீர்னு வோல்ஃபு செம ஸ்பீடாக பைக்கு ஒரு 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகுதுன்னா அதே ஸ்பீட்ல வந்து இது பண்ணிட்டு இருக்கு. ஓ கோப்லாண்ட் தான் மிஷன் கொடுத்துருப்பாங்க போல இருக்கு. ஓ அவங்களோட கேம்பா, எனிமியோட கேம்ப் ஆட்டு இருக்குங்க. பார்த்தா 250 மீட்டர் போட்டிருக்கு. கிளியர் தி கேம்ப். ஓகே பண்ணிடுவோம். இதெல்லாம் கை வந்த கலையாச்சேன். இங்கே ஆல்ரெடி சண்டை போயிட்டு தான் இருக்கும் போல இருக்கு. இங்கே எல்லாம் தனித்தனியாக இருக்கு. எவனா சுடுற மாதிரி இருக்கு நம்மளை. ஐயோ மழை வேற வர மாதிரி இருக்கேன். இங்கே இருக்கானுங்க பாருங்க எத்தனை பேர். எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கிளியர் பண்ணும். நான் வாங்கிக்க. ஐயோ தலையே கலண்டு போச்சு. போடு வேற அவன்டா சொல்றது. வாங்கடா நான் வாங்கிக்க. டே தலையே எல்லாம் சுடுது. ஆர்மர் போட்டிருக்கானுங்க. ரெண்டே ரெண்டு பேர் ரீலோட் பண்றான். என்னங்க ரீலோட் பண்றதுக்கு டென்ஷன் காப்பிட்டு இருக்கான். இங்க இங்க ஒருத்தர் இருந்தானே. அவ்வளோதான் கைஸ் கேம்பை பார்த்தீங்கன்னா கிளியர் பண்ணியாச்சு. வேறு மாதிரி எவன் அட்டாக் பண்ணானோ கோப்பலான்ட்டு எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா போட்டு தள்ளியாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் லொக்கேட் தி கேம்பா. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த கோப்பலாண்ட் அட்டாக் பண்ணியிருக்கும் போல் இருக்குது. ஸோ அதனால் ஒவ்வொரு கேம்பாக போய் நம்ம போய் கிளியர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். வேறு மாதிரி பாருங்கள் ஃபஸ்ட்டு நம்ம பைக்கு திருடிட்டு போனவங்களே இவனுக்கு தான். இப்போ நமக்கு மன்னிப்பு கேட்குறான் பாருங்களேன். என்னாடி இதுதான் நல்லவனுக்கு காலம் இல்லைங்கிறது. பரவாயில்லப்போ அதனால தான் நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த பைக்கு நம்மளுடைய பைக்கு வேறு லெவல் வந்துச்சு ஃபஸ்ட்டு. ஓகே நெக்ஸ்ட்டு கேம்பையும் பார்த்தீங்கன்னா லொக்கேட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஐயோ மான் சாரி மான். இங்கே எத்தனை பேர்? இங்கேயும் 9 பேரா? டக்குன்னு கண்ணிடுறான். ஏதாச்சும் வெடி வைக்குமா? ஐயோ என்னங்க எல்லாம் மிஷின் கண்ணா வச்சுருக்கானுங்க. இப்போ நானும் மிஷின் கண்ணு எடுக்கணும் போல இருக்கு. இந்தா வாங்கிக்க. சுத்தான இல்லை இருறா. அங்கெல்லாம் வெடிக்க வைக்கணும்டா. இப்போ தாண்டா சண்டை நடக்கிற மாதிரி இருக்கும். எங்கேருந்துடா சொல்கிறேன். இந்தாடா உனக்கு ஒன்று போடவா. இந்தா வாங்கிக்க. உனக்கு ஒன்று போடுறேன். இந்தா வாங்கிக்க. இந்தா உனக்கு ஒன்று. ஏங்க இவனுங்கெல்லாம் ஒருவேளை மிலிட்ரியாக இருக்குமோ? இவன் அனுப்பி வச்ச மிலிட்ரியாக இருக்குமோ? டவுட் ஓடிட்டு இருக்குங்க. மேபி இருக்கலாங்க. இங்கே இருக்கான் பாருங்க. இங்கடா அங்கே பார்த்துட்ருக்கேன். நான் இங்கே வந்துட்டேன்டா. தலையில்லாமல் ஒத்த சூட ஆரம்பிச்சிட்டான். ம் ரைட்டா. வெட்டு வெட்டு. ஐயோயோ ஹீல் பண்ணுறான். ஏங்க அவனுக்கு தாங்க, அவனுக்கு தான் ரெட் கலர் பேண்ட் போட்டிருக்கானுங்க பாருங்க. கோப்லாண்ட் அந்த கொலனல் அனுப்பி வச்ச ஆளுக்குதான். இந்தாடா வாங்கிக்கடா. 9 பேர்த்த கிளியர் பண்ணுற கடையில் மிலிட்ரி ஆளுகளாக இருந்தால் ரொம்ப டஃப் கொடுக்குறானுங்க. இதையும் பார்த்தீங்கன்னா கிளியர் பண்ணியாச்சுங்க. வேற மாதிரி நைஸு முடிச்சா கில் எவரி ஒன் ஆஃப் தி. மறுபடியும் இன்னொரு கேம்ப்பா. ஏங்க நிறையா பேர் வந்திருப்பானுங்க போல இருக்குங்க. மிலிட்ரியிலிருந்து அங்கங்கே ஸ்பான் ஆகிருக்கானுங்க. ஸோ எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கிளியர் பண்ணிகிட்ருக்கோம். ஏங்க இப்போ பாருங்கள் மேனி அந்த பைக்குக்கு தேவையான பார்ட்ஸ் எல்லாம் வச்சுருக்கானாமா. இப்போ வந்தீங்கன்னா உன்னோட பைக்கை ரெடி பண்ணிக்கலாங்கிறான். ஏன்டா டி சரி ஓகே பண்ணிடுவோம். இருங்க எல்லாத்தையும் கிளியர் பண்ணிவிட்டு நம்ம போய் பைக்கை வேறு லெவலில் அப்கிரேட் பண்ணிடலாம். இப்போ பாருங்களேன்
இத்தனை பேர்த்த அனுப்பி வச்சிட்டான் அந்த கொலோனல், ஆனால் டீக்கன் இங்கே இருக்கான்னு தெரியாமே அனுப்பி வச்சிட்டான். அதுதான் அவன் பண்ண தப்பு. இங்கே எத்தனை பேர் இருக்கானுங்க? இது மழை வேற பெய்யுது. இங்கே எத்தனை பேர் இருக்கானுங்க? ஏய் நிறுத்துறான் நிறுத்துறான். மிஷின் கன் எடுத்து சூட ஆரம்பிச்சிட்டாங்க அவன் பாட்டுக்கு. செத்தானா இல்லையா? அங்கே வேற ஒருத்தன், இங்கே வேற ஒருத்தன். என்னடா இத்தனை பேர்? தலை மட்டும் சேதரம் போறப்போ எப்படி? அங்க ஒரு தேடி பார்த்துட்டு இருக்கான். இத்தனை பேர் இருக்கானுங்க? தே ஹீல் பண்றா. நான் ஃபர்ஸ்ட் இவனை போட்டுத்தள்ளுவோம், அதுக்கப்புறம் இவனை போட்டுத்தள்ளுவோம், அதுக்கப்புறம் அங்க ஒரு தேடி குதிக்கிறான் அவனை போட்டுத்தள்ளுவோம். நான் மறுபடி உள்ள எட்டி குதிக்கிறான். எல்லாரும் மிலிட்டரிங்க வேற லெவல் பவரா இருக்கானுங்க. ஹீல் பண்ணுறான், ஹீல் பண்ணுறான், ஹீல் பண்ணுறான். ஏன் ஹீல் ஆமாணிக்குது? இருங்கண்ணா பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மெடிக்கல் ஹெல்த்து காக்டெயில் யூஸ் பண்ண வேண்டியதான், வேறு வழி இல்லை. எவங்க என்ன சுட்டது? சுட்டது நீ தானா? ஐயோ ரீலோட் ஆகுது. இந்த வாங்கிக்க. மிலிட்ரிங்கிறதுனால எல்லாம் ஆர்மரெல்லாம் போட்டிருக்கானுங்க, அதனால் அவனை கொல்லவே முடியல. இன்னும் ஒரே ஒருத்த எங்க இருக்கான்? எங்கடா இருக்க கண்ணா? இங்க இருக்கீல்ல, அவனா சுட்டுக்கிட்டே இருந்தான். உள்ள இருக்கான் பாருங்க, வீட்டுக்குள்ள என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கேன்? எப்படிங்க மேல ஏறது? டேக் இட் ஈஸியா? என்னடா எங்க ஊருக்கு வந்து என்னைய அடிக்க வந்துட்டு டேக் இட் ஈஸியா? எங்க ஃபைனலா அவனே எட்டி குதிச்சுட்டான் போல இருக்கு. டே வெளியே வரான், அங்க இருக்கான் பாரு. அவ்வளவுதான், எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா போட்டு தெளியாச்சு கைஸ். மிஷினும் முடிஞ்சுது. இப்போ நம்ம கோப்லாண்டுக்கு போகலான்னு நினைக்கிறேன். ஹெட் டு தி சாமில்லா. சாமில் எதுக்கு போகணும்? சரி விடுங்க, அதே லைனாக மிஷின் சொல்லுது, நாம் அப்படியே போகிறேன். பூசர் கால் பண்ணியிருக்கேன், இதை எடுக்கணுமாமா? அது எங்கே எடுக்கலான்னு கேட்குறான். ஓ சாமில் எடுக்கலாமாமா? அதனால பார்த்தீங்கன்னா இப்போ நான் சாமில் போயிட்டு இருக்கேன். ஆமாடா, இங்கேயே ஒரு ஹர்ட் இருக்குடா, ஹர்ட் இருக்குடா. இங்கே எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நம்ம கிளியர் பண்ணணும்டா, கிளியர் பண்ணணும். நிறையா பேர் இருக்கானுங்க. ஆமாடா, நான் பார்த்துக்கிறேன், நீ போனவை. நீங்கள் ஃபுல்லாக தண்ணியாக இருக்கு, எப்படிங்க போகிறது? சரி வாங்க, இந்த வழியே போகலான்னு நினைக்கிறேன். ஓகே, பைக் இங்கே நிறுத்திடுவோம். ஓகேங்களா, ட்ராப்ஸு நிறையா வைக்கணும், வச்சுட்டு. ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மைனை செட் பண்ண வேண்டிய நேரம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அங்கங்கே மைனை செட் பண்ணுவோமா? இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா நான் நடந்து போகிறேன், மைனை தேவையான அளவு செட் பண்ணிவிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா ஓட போகிறேன். அவனுக்கு மாட்டி சாக போகிறானுங்க. இன்னும் உள்ளேயும் பார்த்தீங்கன்னா வெடியெல்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் உள்ள வெடி இருக்க மாட்டேதான் இருக்குங்க. பட் இது பார்த்தீங்கன்னா ஒரு சேஃப்டிக்காக, அவ்வளோதான். ஓகே, எனக்கு தெரிஞ்சு ஃபுல்லாக ரெடி ஆகிட்டேங்க. இப்போ போய் நம்ம உள்ளுக்கிறவங்களை கூட்டிகிட்டு வரலான்னு நினைக்கிறேன். ஓகே, புல்லட்டெல்லாம் ரீலோட் பண்ணி வை கைஸ். இது பார்த்தீங்கன்னா சாமில்ல ஏதோ எடுக்க வந்திருக்கோம். அதுக்கு முன்னாடி இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா இங்கே ஜாம்பிஸ் நிறையா இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா கிளியர் பண்ணால் தான் நம்ம எடுத்துகிட்டு போக முடியும். ஸோ வேறு லெவல் ஜாம்பிஸ் கொத்து கொத்தாக இருக்கும் போல் இருக்குது. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆல்ரெடி நான் ரெண்டு மூணு வாட்டி ட்ரை பண்ணிட்டேன். ஸோ அதனால் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா மைன் நிறையா ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ ஸ்டார்டிங்லேயே நம்ம அட்டாக் பண்ணால் தாங்க உண்டு. ஸ்டார்டிங்கில் ஒரு அழகான வழி இருக்குது, இங்கே தான் பார்த்தீங்கன்னா அந்த ஜாம்பிஸ் உள்ளிருக்கு. ஸோ ஸ்டார்டிங்லேயே நம்ம பார்த்து கரெக்டாக அடித்தோம்னு வைங்களா, சூப்பராக அடிச்சிடலாம். இங்கே தான் பார்த்தீங்கன்னா ஜாம்பிஸ் இருக்குது. ஸோ இதை கிளியர் பண்ணிட்டு தான் பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் பண்ண முடியும். ஸோ எத்தனாவது வாட்டி ட்ரை பண்ணுறேன்னு தெரில. மேக்ஸிமம் மைண்ட் தாங்க, மைண்டில் தான் காலி பண்ணுற மாதிரி இருக்குது. சரி ஓகே, ட்ரை பண்ணுவோமா? அதான் அங்கே பாருங்கள், உள்ளே எத்தனை பேர் இருக்காங்கன்னு. இங்கே என்ன கண்டுபிடிச்சிருக்கணுமே. போடு போடு. ஒரு வெடிச்சிருந்தோம். ஓகே, நீ நம்ம பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியதான்.
ஓடுறா ஓடுறா. நீ கரெக்டாக மைன் வச்ச நேரம் நம்ம பார்த்தீங்கன்னா ஒன்றும்னா போதும், அவனுங்களே பார்த்தீங்கன்னா வெடி செத்துருவானுங்க. அவ்வளோதான், அவனுங்களே வெடி செத்துருவானுங்க. ஓடுறா ஓடுறா, கரெக்டு தான்டா. வரானுங்க வரானுங்க. மொல்ட்டோ மொல்ட்டோ மொல்ட்டோ. நைஸு, இருங்க இருங்க, குண்டு மொல்ட்டோ போடுவோம். குண்டு மொல்ட்டோ உள்ளது நிறைய பேர் சாவானுங்க. ஓகே, ஓரளவுக்கு கொண்டுருங்க, பாதி பேர்த்த கொண்டுட்டங்க. பட் இதெல்லாம் பத்தாது, வரானுங்க. ஏ, அது அத்து இல்லையா? ஒர்ஸ்ட்டு சார், அத்துவிட்டான்னு நினச்சங்க. குண்டு 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 குண்டடு குண்டடு, ஓடிடுறோம். இந்த பக்கம் கீது வந்துடாதீங்கடாடி நினச்சேன். ஓடு, நீ எல்லாம் ட்ராப்பு தாங்க, எல்லாம் வெடிச்சு சாவுங்கடா. இங்கே வெடிக்கிறானுங்களா இல்லையா? டே, ஓடுறா, ஹீலிங்கை போட்டு போயிடலாம். இருங்க, ஓடுறோம் ஓடுறோம். ஏ, ஓடுறோம், ஓடு. நைஸுங்க, நீ எல்லாம் ஓரளவு கிளியர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஏ, ஓடுறு. ஐயோ, அங்கிருந்து வேற ஜாம்பிஸ் வருது, சம்மந்தமே இல்லாம. டேய், வழி விடுங்கடா. டேய், என்னங்க புடிச்சுட்டானுங்க. மொல்ட்டோ வேற இல்லையா? ஓடுற 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 ஓடுற. காய்ஸ், வேற லெவலு. எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா மைன்லேயே முக்காவாசி போட்டு தள்ளியாச்சு. இன்னும் கொஞ்சம் பேர் தான் இருக்கானுங்க. இவங்களா நம்ம ஷிஃப்டே போடலாம்னு நினைக்கிறேன். இந்த வாட்டி மைண்ட் நல்லா ஒர்க் அவுட் ஆகிடுச்சு கைஸ். வாங்கிக்க வாங்கிக்க வாங்கிக்க. இங்கடா, கிட்டத்தால வந்துட்டேன். ஓடுறா, டக்குன்னு ஓடாமல் நின்ட்டாங்க. எவனும் பக்கத்தில் வந்துடாதீங்கடா, செத்துருவீங்க. சொல்லிட்டேன்டா. ஐயோ, இன்னும் வெளியிருந்தெல்லாம் சாம்பிஸ் கூட்டிகிட்டு வரானுங்க. இதெல்லாம் அநியாயம். ஓடுறா ஓடுறா ஓடுறா. இவன் கூட குழியோன்னு நினச்சா அவ்வளோதாங்க கைஸ், கிளியர் பண்ண போகிறேன் நினைக்கிறேன். வாங்க வாங்க, மெயின் இந்த வாட்டி பக்காவாக வேலை செஞ்சிருச்சு. அதுவும் இல்லாமல் அந்த மொல்ட்டோவிலேயே எக்கச்சக்கமான பேர். ஸ்டார்டிங் போல்ட்ட மொல்ட்டோவு தான் காரணம். ஏன் செத்துட்டாங்களா? ஓ, இதெல்லாம் வெளியிருந்து வந்த ஜாம்பிஸா? ஓகே, உள்ளிருந்தது பார்த்தீங்கன்னா நம்ம கிளியர் பண்ணிட்டோம். இதெல்லாம் வெளியிருந்து வந்த ஜாம்பிஸ். அண்ணா பரவாயில்ல, வாங்கிக்கோங்க. தனியும் வாங்கிக்க. அவ்வளோதாங்க கைஸ், ஒரு வழியாக கிளியர் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், இருங்க, எத்தனை பேர் செத்துருக்காங்கன்னு நான் பார்த்துட்டு வரேன். நான் பார்த்தீங்கன்னா மைண்ட் கரெக்டாக வச்சுட்டு அதே வழியாக தான் பார்த்தீங்கன்னா நடந்து வந்தேன். More bounties. மெயின் இந்த வழி அப்படியே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மைன் ட்ராப் தான் நான் வச்சுருந்தேன். நேர் இந்த வழியாக வந்தேன். இங்கே தான் கைஸ் நிறைய பேர் செத்துட்டானுங்க. இந்த முக்கில் தான், அந்த இடத்துல தான் மொல்ட்டு மாட்டி நிறைய பேர் செத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். இது எல்லாமே இது தான் போட்டிருந்தேன். இங்கே காணா இந்த இடத்துல மிஸ் பண்ணிட்டேன் கைஸ். பட் இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தான் போட்டு தள்ளிட்டேன்னு நினைக்கிறேன். இங்கே டெட் பாடியெல்லாம் மறைஞ்சிருச்சுங்க. டெட் பாடியெல்லாம் காணா கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா மறைஞ்சிருச்சு. வெளியே கடந்த டெட் பாடியெல்லாம் இன்னும் அப்படியே தான் இருக்குது. சரி வாங்க, இப்போ இன்னமும் 50 மீட்டர் போட்டிருக்கு. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா போய் ஏதோ ஃபில் பண்ணுறக்கு வந்திருக்கோம், அதை ஃபில் பண்ணிவிட்டு நம்ம கிளம்புவோம். ஓகேங்களா? பெட்ரோலுக்கு இது முடிஞ்சு போச்சா? ஆ, ட்ரக் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. பூசரு பூசர் எல்லாத்தையும் போட்டு தள்ளிட்டேன்டா.
Looks like I missed all the fun. ஆமாடா ஆமா ஃபன்னாடா உயிரை பணையம் வச்சு எவ்வளவு போராடணும்னு எனக்கு தான் தெரியும். You fight the freakers. Yeah, brother. Next time நான் ட்ரக்க டிரைவ் பண்றேன் நீ ஃபைட் பண்ண ஓகேவா? இது ஃபில் பண்றதுக்கு வந்திருக்காங்க இந்த ட்ரக்ல. All right, that's it. Head back to camp. அவ்வளவுதான் ஃபில் பண்ணிட்டாங்க போல இருக்கு. And booze man. Drive carefully. பாத்து பத்திரமா ஓட்டு ஓகேவா? What do you think? That I'm going to blow myself up? பாத்து போடி. சரி गाइस ஒரு வழியா பாத்தீங்கன்னா நம்ம மிஷனை முடிச்சாச்சு. சரி गाइस இதோட பாத்தீங்கன்னா இந்த எபிசோட முடிச்சுக்கலாம். சோ இந்த எபிசோட் கொஞ்சம் லெந்தாவே போயிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த ஜாம்பிஸ் நிறைய பேர் இருந்தானுங்க. சோ அதை கிளியர் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப லேட் ஆயிடுச்சு. சோ மொத்தப்படி வேற இது இல்லை. இந்த இடத்துக்கு தான் பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஜாம்பிஸ். இங்கே டெட் பாடி எல்லாம் மறைஞ்சிருச்சுங்க சார். டெட் பாடி இருந்தால் நல்லா இருந்திருக்கும். ரிக்கி கால் பண்ணியிருக்கான். ஓகே 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 ரிக்கி. சரி गाइस இதோட இந்த எபிசோட் முடிச்சுக்கலாம். சோ இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணீங்க. நெக்ஸ்ட் வேற ஒரு டேஸ் கோன் எபிசோட்ல சந்திக்கிறேன். அதுவரை டாடா பை பை. சீ யூ गाइस எல்லாருக்கும் பை.